மலர்களுக்கு சிரிப்பை தந்தாய், மாணவர்களுக்கு கனவை தந்தாய், குழந்தைகளுக்கு அன்பை தந்தாய், இளைஞர்களுக்கு எழுச்சி தந்தாய், மதம் மொழி இனம் கடந்து மக்களை நேசித்தாய், தலைமுறை தாண்டி மனிதம் வாழ யோசித்தாய், அக்னி சிறகுகளை அனைவருக்கும் அணிவித்தாய், உனக்கென்ன எதையும் எண்ணாமல் விண்ணையும் மண்ணையும் உயிராய் கருதினாய், அணு ஆயுத சோதனையால் அகிலத்தையே வியக்க வைத்தாய். அப்துல் கலாம், நீங்கள் ஒற்றை வார்த்தையில் உருவான இந்திய கவிதை. ஜூலை 27, அப்துல் கலாமின் 5வது ஆண்டு நினைவு அஞ்சலி. அவர் உடல் மண்ணுக்கு போனாலும் அவர் உயிர் இன்னும் நமது இதயங்களில் வாழ்கின்றன. உத்வேக நாயகன் அப்துல் கலாம் கூறிய வாழ்க்கைக்கும் கனவுக்கும் நமது முயற்சிக்கும் தேவைய சில பொன்மொழிகள். ஒருமுறை வந்தால் அது கனவு, இருமுறை வந்தால் அது ஆசை, பல முறை வந்தால் அதுவே லட்சியம். கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பதல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வதே கனவு. கனவு காண்பவர்கள் அனைவருமே தோற்பதில்லை, கனவு காண்பவர்கள் மட்டுமே தோற்கிறார்கள். அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவரும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும். வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்காக வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னையும் எப்போதும் மண்டியிடுவதே இல்லை. பிரச்சனைகளை சகித்து கொள்ளாமல் எதிர்கொள்ள துணியுங்கள், பயந்தால் வரலாறு படைக்க முடியாது. ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் உறைந்து கிடக்கும் அக்னி குஞ்சுகள் சிறகு முளைத்து பறக்க வேண்டும். கிளி வளர்த்தேன் பறந்து விட்டது, அணில் வளர்த்தேன் ஓடிவிட்டது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்து விட்டது. அப்துல் கலாமின் கனவுகள் ஆசைகளை இளைஞர்களாகிய நாம் உருவாக்குவோம். ஜெய்ஹிந்த்.